creatures of சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு மாவட்டங்களை தனிமைப்படுத்துங்கள். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க மத்திய அரசு ஆலோசனை. மூன்று மாவட்டங்களை முடக்குவது குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? மத்திய அரசின் பரிந்துரை மீது தமிழக அரசு இன்று ஆலோசிக்க உள்ளதாக தகவல். செந்தில், எனக்கு பயமா இருக்கு. என்ன அத்தியாவசிய தேவை தவிர யாரும் எதுக்காகவும் வெளில போக கூடாதாமே. அங்க வெளியில போனாலும் மாஸ்க் இடாத போவா பட்டில்ல. பக்கத்துல பக்கத்துல நிக்க கூடாது. 6 அடி இடைவேளையா? வாசலுக்கு போயிட்டு வந்தா கூட குளிக்கணும். 20 செகண்ட் கை கழுவணும். வாசலுக்கு போகாம இருக்கறதா நல்லது. ஏனா அந்த வைரஸ் யார்கிட்ட இருந்து எப்படி வரும்னே சொல்ல முடியாதே. இதுக்கு மருந்து இல்ல செந்தில். மருந்து வர வரைக்கும் நாம உயிரோட இருப்போமா? தெரியாது. ஆபீஸ் கிடையாது இல்ல. அப்ப சம்பளம் தெரியாது. ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வர முடியாது. அப்ப இந்த பால்காரன், பேப்பர் போடுறவன், தண்ணி கேன் போடுறவன்லாம் யாருமே வீட்டுக்குள்ள அலோட் கிடையாது. அப்ப நாகலட்சுமி, ஐயோ நாகலட்சுமி இல்லாத எங்கனா? சமைக்கிறது, பாத்திரம் கழுவுனது, துணி துவைக்கிறது, வீடு எல்லாம் பெருக்கி துடைக்கிறது, இதெல்லாம் அந்த அம்மா தானே? அவங்க இல்லாத எங்கனா? கேட்டல்ல, அந்த அம்மா 10 வீடு தள்ளி இருக்குது, 5 வீட்ல வேலை செய்யுது. வரும்போதே வைரஸ கையோட கூட்டிட்டு வந்துடுச்சுனா சான்ஸே இல்ல. முதல்ல அந்த அம்மாக்கு போன் போட்டு வர வேண்டாம்னு சொல்லிடு. அப்ப யாரு சமைக்கிறது? என்ன இப்படி கேக்குற? நீ சமைச்சினா நான் சாப்பிட போறேன், நான் சமைச்சா நீ சாப்பிட போற. நீ சமைச்சா நான் சாவணும். பருப்பு சாதம் சாப்பிட்டு ரேடியோல சுத்த கதை சொல்லுவேன்னு நினைச்சியா? இந்த வீட்டுடைய மொத்த வேலையும் ஒத்தால எப்படி தட்டி தூக்குறனு பாரு. முதல்ல அந்த நாகலட்சுமி போனை போட்டு நாளையில இருந்து வரவேணானு சொல்லு, வரவேணானு சொல்லு. உடனே அந்த அம்மா சம்பளம் போயிடுமேன்றதுக்காக அம்மா போத்தில நீங்க என்னமா பண்ணுவீங்கன்னு அப்படியே கண் கலங்க. அசர கூடாது. உடனே நீ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? போமா, செந்திலே ஏன் பக்கம் இருக்கான்? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த வைரஸ் ஓவர் ஆவற வரைக்கும் நீங்க ஓவர் ஆக்டிங் ஏன் காணணும்? கண்டோ, இதுதான் இந்த நியூ நார்மல். மனசுலாயோ? மனசுலாயோ? முதல்ல அந்த அம்மாக்கு போன போட்டு மனசுல ஆக்கு. சேஃப்டி தான் பஸ்ட். கேட்டல, பாவம்ல சொல்லு. சொல்லுங்கம்மா. நாகு, நியூஸ் பாத்தியா? நாளையிலிருந்து நீ? நான் வரமாட்டேம்மா. நானும் நியூஸ் எல்லாம் பாத்துட்டேன். நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களும் சாரும் கண்டபடி ஊற சுத்திட்டு வருவீங்க. அந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறன்னு கொஞ்சம் கூட கிளீன்னஸே கிடையாதுமா. ஏதோ நான் இருக்கிறதுனால அந்த வீடு சுத்த பத்தமா இருக்குது. இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை நம்பி எல்லாம் நான் வர முடியாது. லாக்டவுன் முடியட்டும், அப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்து நான் என் முடிவை சொல்றேன். நீ என்னடி முடிவு சொல்றத? நான் சொல்றேன், எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். லாக்டவுன் முடிஞ்சு இந்த கொரோனா எல்லாம் செத்து போனாலும் சரி, நீ இந்த வீட்டுல வரவே கூடாது. வரவே கூடாது. அகங்காரி செந்தில், நம்ம ரீசன்ட் ஹிஸ்டரியில இனி நாகலட்சுமின பேரே கிடையாது. உனக்கு நான், எனக்கு நீ. இதுதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்? அதெல்லாம் கிடையாது. இது நான் சொன்னதாவே இருக்கட்டும். என்ன, ஆரம்பமே அடாவடியா இருக்கு. ஆபீஸ் கால் ஏதாவது இருந்தா முடிச்சிட்டு வா. என்னென்ன சாமான எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். முதல்ல அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? நாகலட்சுமினா நாகலட்சுமி, நானு நீயே சேர்ந்தா 40 நாகலட்சுமி. அவ மனசுல என்ன பெரிய இவ்வளவு நினைச்சிட்டு இருக்காளா? காணிச்சு விடுங்க தண்ணி ஞானவளை அகங்காரி. இன்னும் என்னென்ன பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்னு தெரியலையே. இந்த என்ன எடுத்தவன தொடப்பத்த நீட்டான். சிவகாமி, உன் கட்டளையே என் சாசனம் ஸ்ரீஜா. போது போது, போய் பெருக்கு, போ சீக்கிரம் வேலை முடிக்கலாம். ஜெய் மகிழ்மதி. கரெக்டா இருக்கு.
ஹாய் இந்த லாக் டவுன் நமக்கு பல விஷயங்களை புரிய வச்சிருக்கு உலகமே அமைதியா இருக்க மாதிரி இருக்குல எங்கயோ எலி கொய்யா தின்ற சத்தம் கூட என் காதுல குறுக்கு குறுக்குன்னு கேக்குது பல்லிய பார்த்தா கிள்ளி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கொசு நம்மள கடிக்க வரல முத்தம் கொடுக்க வருதுன்னு இப்பதான் புரியுது அந்த கொசுவோட கொண்டையில பூ வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இத்தனை நாள் ஏன் என்ன தொடாம இருந்தா இந்த தொடப்பம் கூட என் கைய கடிக்குது குப்பை எல்லாம் குழந்தை மாதிரி கூடயே வருது தூசி எல்லாம் ஏன் கூட பேசுது இந்த வாழ்க்கைய இப்பதானா நம்ம வாழறோம் யூ நோ சம்திங் லைஃப் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் வீடு பெருக்கிறது தொடைக்கிறதுலாம் வேலை கிடையாது அது ஒரு தவம் தியானம் மெடிடேஷன் யோகா செந்தில் எங்கே மெடிடேஷன் செய்யுன்னு நமக்கு நோக்கா ஐயோ சீஜா லைவ் லைவ் இன்ஸ்டா லைவ் சீஜா ஐயோ லைவ் சீஜா ஐயோ அந்த ரூம்ல இருக்கிற குப்பையே இந்த ரூமுக்கும் இந்த ரூம்ல இருக்கிற குப்பையே அந்த ரூமுக்கும் டேக் டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்கற இந்த நொன்ன வேலையை தான் இவர் பெருக்கறேன் சொல்லி திரியறாரு இதுல தூசி பேசுது கொசுக்கு கூசுதுன்னு ஃபிலோசஃபி வேற இவட நோக்கு மக்களே இந்த மாதிரி ஏமாத்திர ஆளுங்களுக்காக சொல்றேன் கொரோனாலே அவ அவ வியாபாரம் இல்லாம வேலைக்கு போகாம சோறு தண்ணி இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க வீடு பெருக்கனே துணி துவைச்சேன்னு வீடியோ போட்டு வெறுப்பேத்தாம மூடிக்கிட்டு அவ அவ வேலைய பாருங்க நன்றி வணக்கம் மரியாதைக்கு பெருக்க பாத்திரம் அங்க இருக்குது Welcome back after the break. கடைசியிலே உண்மையிலே பெருக்க விட்டாலே பாத்திரம் தேய்க்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறத விட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்க என்ன சத்தம் இன்னும் பாத்திரம் தேய்ச்சு கழிஞ்சீங்களே பக்கா பக்கா பாரு உன் மூஞ்சி மட்டும் இல்ல உன் தாத்தா பாட்டி மூஞ்சி எல்லாமே தெரியும் என்ன இது சோப்பு அது நான் ஊற வச்சேன் நல்ல வேளை நான் இதல சோற வைக்கல மதி நீங்க பாத்திரம் கழியது ரெண்டு வேளை பாத்திரம் கழுவிறதுக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்ல இந்த சுத்தமான தட்டில எதிர்காலம் தெரியுது எலந்த பழம் தெரியுதுன்னா வீடியோ எடுத்து போடு போ உனக்கு அதுக்குதான் லைக் போ இல்ல நான் வேணா வேற எல் பண்ணுவா இங்க நிக்காத ரெண்டு மூணு பாத்திரத்தை தேய்க்கிறேன் வேணாமா வேணால தப்பட்டா சாவி எல்லா வேலை நான் தானே செய்யணும் என்ன இது நோக்க பறந்துட்ட பாத்துட்டு தான் பாத்துட்டே இரு இன்னைக்கு மதியானம் இதுதான் லஞ்ச் ஐயோ ஐயோ ஏ பாத்திரம் போச்சு அடுப்பு போச்சு போ செந்திலிங்க ரொம்ப கேவலமா கருகி இருக்கேன் கண்ணாடி போல் பெருக்க ரோபாட்டிக் மாப் ஒரு நாகலட்சுமி போனா மூணு நாகலட்சுமி வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு ஆனா என்ன இந்த மேனுவல் எல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கொரோனாக்கு கொள்ளு பேருனே பிறந்துடும் போல இருக்கு இது ஓகே என்னடா படிக்கிறது டேய் யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் நல்ல க்ளீனா சொல்லி தருந்துண்டு அவன் பேசுற தசபுஸ் இங்கிலீஷ்ல பாதி கூட புரியாது நமக்கு ஆறு தசபுஸ் நல்ல பேசுனது டேய் அம்புஜ மாமி இல்ல நம்மட அவரோட சேனல்ல எல்லாம் நல்லாயிட்டு பர்ணி இருந்துண்டு யார் அந்த சாம்பார் வைக்கிற பாட்டியா அது இதெல்லாம் கூட சொல்லுது ஓ போறா அவ்வளவுதான் பாத்திரத்தை இதுவே கழுவிடும் இசை துணியை வாஷிங் மெஷின் துவைச்சிடும் வீட்டை இதுவே ஆட்டோமேட்டிக்கா பெருக்கிட ஆமா இனி நோ அதெந்தா நாகலட்சுமி ஏய் இந்தா இந்தா இத 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 பெருக்கே ஏய் இத சாப்பிடு ஏய் இத இந்தா இத இத வாங்கு ஏய் அப்படி போ
நீ மாட்டும் இஷ்டத்துக்கு போகாத இப்படி திரும்பி அதே செந்தில் பேருக்கு தானே அந்த மெஷின் வாங்கி இருக்க ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ஸ்ரீஜா நமக்கு மிஷின் தேவைன்ற மாதிரி மிஷினுக்கும் மனுஷங்க தேவை இது ஃபியூச்சர்ல மாறுதோ இல்லையோ இன்னைக்கு இதுதான் உண்மை இத பத்தி கண்டிப்பா ரேடியோல ஒரு ஷோ பண்ணியா யோ ஆபீஸ் இருந்து கோல என்னால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல செந்தில் அந்த டெஸ்க் பேக்ல இருந்து குப்பை எல்லாம் எடுத்து வெளியில போடு டெஸ்க் பேக் சீஜா ஒரு மிஷினுக்கு டைபர் என்ன மாத்த சொல்றியா எனக்கு வேலை இருக்குடி நான் ஒரு பிரபல ரேடியோ ஸ்டேஷன்ல பிரபல ஆர்ஜே எனக்கு ஷோ இருக்கு என்ன பெருக்க விட்டு எனக்கு வர கோவத்துக்கு என்ன சத்தம் இல்ல அந்த டெஸ்க் பேக் எங்க கொட்டுறது ஓ தலையில கொட்டிக்கோ செந்தில் அந்த பாத்திரம் எல்லாம் ரின்ஸ் பண்ணி வச்சிருக்கல அது கொஞ்சம் டிஷ்வாஷர்ல போடுமா ப்ளீஸ் எஸ் சார் கரெக்ட் சார் ஓகே பூஜா எனக்கு 2 டேஸ் டைம் கொடுங்க நான் எப்படியாவது முடிச்சு கொடுத்துடுறேன் சார் இல்ல சார் லெட் மீ எக்ஸ்பிளைன் சார் ஆமா இந்த பரந்தாமன் வந்து இந்த தெனாலி ராமன்ல சார் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கரெக்டர் ஆகும் சார் இன் ஃபேக்ட் இந்த ஹீமேன் சூப்பர்மேன் பேட்மேன் அந்த ரேஞ்சுக்கு பி மேன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் நம்ம கார்ட்டூனை பார்த்துட்டு மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்து எங்களுக்கு காப்பிரைட் கொடுங்க நாங்க படமா எடுக்க போறோம்னு உங்ககிட்ட ஆட்டம் புடிச்சு கேக்க போறாங்க ஆமா சார் ஆமா ஒரு 10 டேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க நல்ல ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ஃபினிஷ் டாக் கொண்டு வந்துரும் சார் ஆமா சார் ஜஸ்ட் 10 டேஸ் யா யா ஷோர் சார் யா ஷோர் சார் ஷோர் 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 யா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு ஆபீஸ்ல ஒரே டார்ச்சரா இருக்கு செந்தில் ஆமா சீஜா இதுக்கு கொரோனா வந்தாலும் பரவால ஆபீஸ்க்கே போயிரலாம் பாத்திரத்தை இதில லோட் பண்ணியாச்சா பண்ணியாச்சா டிஷ்வாஷர் இவிட இல்ல இருக்குது ஆமா அப்ப இது வாஷிங் மெஷினுக்குள்ள ஐயோ ஓ மாமா ஐயோ எப்படி ஆஃப் பண்ணனும் புரியல ஐயோ சீஜா எப்படி ஆஃப் பண்ணனும் இல்ல இல்ல சீஜா ஆபீஸ் போனே அதா நான் வந்து பாத்திரம் அவசரப்படாத
தாயே நாகலட்சுமி நாகலட்சுமி எப்பமா வருவ நாகலட்சுமி வா நாகலட்சுமி வா வரு வரு சேர்த்து முக்கியம்ல ஹலோ நான் நாகலட்சுமி தான் பேசுறேன் உங்க வீட்டு வேலைக்கா சரி சரி நான் வரணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு உங்க வீட்ல டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் இந்த அதுவா பெருக்கவே மாப்பு அதெல்லாம் இருக்குதா இல்லனா வாங்கி வச்சு போன் பண்ணுங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்னதா மிஷின்ஸ் வந்தாலும் டு நாட் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் நாகலட்சுமி நாகலட்சுமியோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and do you really think machines can replace நாகலட்சுமிஸ் கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹஸ்பண்ட்க்கு அது பிடிக்கல இது பிடிக்கல சொன்ன குறைய கேட்கணும் எது வேணுமோ எடுத்து கொடுக்கணும்